फ्रेंड्स वेलकम टू कीर्ति संजीव சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் chili பன்னீர் இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுல்ல 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணதா எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூட 1 டீஸ்பூன் மைதா மாவு இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு mix பண்ணிக்கோங்க இப்போ இதல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கரைச்சுக்கலாம் நம்ம பன்னீர் கியூப்ஸ் வந்து இந்த மாவுல டிப் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு போறோம் இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாம லைட்டா தின்னா கரைச்சுக்கோங்க நம்ம பன்னீர் கியூப்ஸ் வந்து தின்னா கோட்டானா போதும் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடாயிருச்சு அதுல நம்ம கரைச்சு வச்சிருக்கிற மாவுல பன்னீர் கியூப்ஸ் டிப் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க அப்பனாதான் மாவு வந்து கருகாம வரும் இந்த மாதிரி எல்லா பன்னீர் கியூப்ஸையும் நம்ம மாவுல டிப் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறோம் இப்போ எல்லா பன்னீர் கியூப்ஸையும் போட்டாச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இது லைட்டா மாத்தி விட்டுடலாம் இந்த மாதிரி எல்லா பன்னீர் கியூப்ஸையும் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம் இப்போ எல்லா பன்னீர் கியூப்ஸையும் மாத்தியாச்சு இப்போ அதே கடாயில 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு போட்டு எல்லாம் பச்சை வடை போட வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் கீறினது போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ அது கூட 1 பெரிய வெங்காயம் கியூப்ஸா கட் பண்ணது வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும் அது கூட 1 கொடமிளகாய் கியூப்ஸா கட் பண்ணது இந்த வெங்காயம் கொடமிளகாய் வந்து அதோட ஆஃப் குக் ஆனா போதும் இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதுல 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பவுல்ல 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க இந்த அளவுக்கு தின்னா கரைச்சுக்கோங்க இப்போ இத அதுல ஊத்திக்கலாம் இப்போ லைட்டா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கியூப்ஸ்ல இதல சேர்த்து இந்த மசாலா எல்லாம் அந்த பன்னீர் கியூப்ஸ்ல நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த விருப்பமான ஒரு டிஷ் அவ்வளவுதான் நம்ம கொத்தமல்லி இலையை தூவி இதை இறக்கிடலாம் உங்ககிட்ட ஸ்பிரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அதையும் இதுல சேர்த்துக்கலாம் இப்ப அவ்வளவுதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சில்லி பன்னீர் ரெடி ஆயிருச்சு நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் தான் Thank you.